சென்னை அருகே தாம்பரம் ரயில்வே சுரங்க பாதையில் நேற்றிரவு தேங்கிய நீர் இரவோடு இரவாக மாநகராட்சி அதிகாரிகளால் அகற்றப்பட்டு தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் எவ்வளவு பேர் ஈடுபடுத்தப்பட்டார்கள்? தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கு? அதாவது நேற்றிலிருந்து தற்போது வரை விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாம்பரம் ரயில்வே தண்டவாளம் அடியே அமைக்கப்பட்டுள்ள மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் தேங்கியது. இதனை வந்து அப்புறப்படுத்துவதற்காக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் இரவோடு இரவாக மழைநீரை மின் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தி இப்போ தற்போது வந்து வாகன ஓட்டிகள் செல்வதற்கான வழிவகை செய்துள்ளனர். தற்போது வந்து தாம்பரம் தற்போது மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. தொடர் மழைக்காக பெய்திருந்தால் மீண்டும் தாம்பரம் சுரங்கப்பாதை தண்ணீர் முழு ஒரு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அதுக்கான முன்னேற்பாடுகளும் மாநகராட்சி செய்துள்ளனர். அப்படியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.